இந்த ஜெயில நம்ம ஹீரோ ஒரு புழுவை பிடிச்சி அதை துண்டு துண்டா பிச்சு ஒரு போலீஸ் குடிக்கிற காஃபில கலந்துடுறான். அந்த போலீஸும் அதை குடிச்சிடுறாரு. இந்த நேரத்துல வயிறு கலக்க ஆரம்பிச்சு பாத்ரூம்குள்ள போய் கதவுல பெல்ட்டோட இருக்கிற சாவியும் சேர்த்து தொங்க விட்டுறாரு. ஹீரோவும் அங்க வந்து ஒரு சோப்பை வச்சு ஒரு சாவியோட அச்சை எடுத்துட்டு நைசா அங்கிருந்து கிளம்பிடுறான். அடுத்து அவனே ஒரு சாவியை செஞ்சு அங்கிருந்து தப்பிக்கலான்னு போகும்போது போலீஸ் எல்லாருமே ஒவ்வொரு கைதியா செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவன் ஒரு ஐடியா பண்ணி தைரியமா முன்னாடி போறான். அதை பார்த்து ஒரு கைதி இவனை அடிச்சிடுறான். அதுல எல்லாருமே மாத்தி மாத்தி சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ஒரு கைதிக்கு பெருசு அடிபட்டுறது. இவனு அவனை அங்கிருந்து கூட்டு போற மாதிரி போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிடுறான். அடுத்த நாள் ஹீரோ ஒரு கதவை திறந்து தப்பிக்கலான்னு போகும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுறாங்க. அவங்கள பார்த்த உடனே சாவியை வாயில போட்டு முழுங்கிடுறான். போலீஸ் அவனை செக் பண்ணி பார்க்காங்க, ஒண்ணுமே இல்ல. இருந்தாலும் அவன் மேல சந்தேகப்பட்டு ஒரு கெட்டு போன குழம்பு எடுத்து அவங்கள வாயில ஊத்துறாங்க. கொஞ்ச நேரத்துல அவனுக்கு வயிறு கலக்க ஆரம்பிச்சிருது. ஒரு வாளியை வச்சு அவனை அங்கேயே பாத்ரூம் போக வைக்காங்க. இன்னொரு கைதியை வச்சு அதுக்குள்ள எதுவும் இருக்கான்னு செக் பண்ண சொல்றாங்க, ஆனா எதுவுமே இல்ல. அடுத்த நாள் அந்த கைதி அவன் எடுத்த சாவியை திரும்ப ஹீரோ கிட்டே தாரான். ஆனா ஹீரோ இதை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைச்சு அங்க இருக்கிற ஒரு வண்டியை யாருக்கும் தெரியாம எடுத்து தப்பிச்சு போயிடுறான்.